இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வேணுமா? உயரம் கம்மியா இருக்குமோ? வளர்ச்சி ஏன் இனிய தமிழ் மக்களே, இந்த என் இனிய தமிழ் மக்களே என்று உச்சரிப்பதற்கு கூட சொல்லி கொடுத்த எங்களுடைய தலைவர் நடிகர் திலகம். நடிகர் திலகம் இல்லை என்றால் ஒரு வசனத்தையோ வார்த்தையோ எப்படி ஏற்ற வேண்டும், எப்படி இறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இந்த பாரதி ராஜா பேசுகிறான் என்று சொன்னால் அது சிவாஜியினுடைய பிச்சை. 1952களில் படங்களில் வேறு விதமான பாஷையிலே தமிழே தமிழ் இருக்காதுப்பா. அந்த காலகட்டத்தில் தமிழை சரியாக உச்சரித்து எங்கே ஏற்றம் இறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் நடிகர். இது அந்த மேடை நாகரிகத்துக்காக பேசவில்லை. அந்த மனிதன் இல்லை என்றால் இந்த தமிழை இப்படித்தான் பேச வேண்டும் என்ற எல்லாரும் பேசுகிறோம். அத்தகைய பெருமகன் அவரோடு வந்த எனக்கு அனுபவங்கள்லேருந்து சொல்ல முடியாது. முனைவர் இவர் மருதுமோகன் எப்படியா இப்படி ஒரு முயற்சியை பண்ண, சாதாரண விஷயமல்ல. அந்த புத்தகம் நடிகர் திலகத்துடைய நாடி நரம்பு எல்லாவற்றையும் தெரிந்து எழுதியிருக்கார். ரொம்ப நேரம் பேசினார், கொஞ்ச நேரம் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வைக்கலாமா பார்த்தேன், முடியலை. ஆர்வம் அந்த, அதாவது முழுக்க முழுக்க தன்னை அந்த நடிகரத்தோடு கரைச்சிட்டார். அதான் அந்த புஸ்தகம். இதை இந்த பதிவை யாரும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம். உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் வீடுகளிலும் அது இருக்க வேண்டும். அது ஒரு பதிவு. ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவாஜியினுடைய வீடு நல்ல வீடு, நல்ல பல்கலைக்கழகம். நீங்கள் அம்மா கமலா அம்மா இருக்காங்களே, உலகத்திலே நான் எங்கள் அம்மா விட்டுட்டால் ஒரு 10 லேடிஸ் அவங்கள கால் தொட்டு வணங்கலாமான்னு நினைப்பேன். அதில் கமலா அம்மா. அந்த குடும்பம் இருக்கிறதே அவர்கள் சாப்பிடும்போது பார்க்கணும். ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு அதுக்கு இணையா சொல்லவே முடியாது. அடுத்து இளையராஜா பேசுவோம். முதல்ல அவர்கிட்ட என்ன பண்ணேன், ஆக்டிங் பண்ணிட்டு முதல் மரியாதையில் பரவாயில்லையடா நல்லா நடிக்கிறியே அப்படின்னார். ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமாண்ண, இல்லைடா நான் அங்கேருந்து வரும்போதே சிவாஜி சாருக்கு என்னையா நான் நிற்கணும். அப்படியா? உங்கள் ஊர் எந்த ஊர்றா? அந்த ஊரில் அந்த கண்ணாடி வச்சுருக்க மாட்டேங்கிறண்ணா, அதில் எப்பயாவது உங்க மூஞ்சியை பார்த்துருக்கியா? இல்லை மூஞ்சி பார்த்தேன். இருந்தாலும் ஒரு நம்பிக்கைண்ணே, 1952களில் அந்த பராசக்தி உருட்டிய உருட்டு தான் பாரதி ராஜா. வரிசையாக நீங்கள் அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரூல்,
இதை இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அவர் சொல்லுவார், டே ராசா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஐ எம் லைப்ரரிடா அப்படின்னார். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குவோம், ஐ எம் லைப்ரரின்னு. அண்ணே இப்படி இருந்து இப்படி கம்பீரமாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு இது வருதுன்னா நீ சொல்லு சொல்லு என்னவாரு. அந்த உடம்பை உருட்டி அப்படி நின்று சோகத்துக்கு அப்படி இறங்குவார் பாருங்க, ஒரு செகண்டில் நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா இப்போ இந்த சொல்லு சொல்லு சொல்லுன்னு இருந்தவர் சொல்ல என்ன பண்ணும் இல்லைங்க, ரொம்ப சோகமாக நடந்து அப்படிங்கிற உலகமகா மிகப்பெரிய நடிகர், தமிழ்நாட்டுடைய சொத்து, அவருக்கான சரியான மரியாதை கடைசி நேரத்தில் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க, அவருக்கான சரியான மரியாதையை யாரும் செய்யலை, எந்த அரசு. நான் என்னட பொலிட்டிஷியன், நான் அரசியல்வாதி அல்ல. அன்னைக்கு சொன்னேன், எதுக்குன்னே உங்களுக்கு அரசியல், நீங்கள் இந்த நாட்டோட பொது சொத்து, நமக்கு கலரே வேணாம். இப்படி ஒன்னாந்து பார்த்தா சூரியன் தெரியுது, நிலா தெரியுது, அது மாதிரி தொட முடியாமல் இடத்துல இருக்கீங்க. எதுக்கு இன்னும் தரையில் நடந்துக்கிட்டு என்னடா சொல்கிறேன், இந்த அரசியல் இன்னும் எந்த அரசும் அவருக்கு பத்மஸ்ரீ கொடுவாங்க, இட் இஸ் நாட் எனஃப். அவருக்கு ஈடு இணையாக ஒரு பட்டம் இல்லை. இனிமேல் பட்டம் கொடுக்கணும்னா சிவாஜின்னு சொன்னால் அதெல்லாம் பட்டம். ஒரு அற்புதமான கலைஞனோடு கொஞ்சம் காலம் இருந்ததில் எனக்கு மனசு மகிழ்ச்சி. சிலர் இந்த நாட்டுக்கு வியத்த இளையராஜா இருக்கான், அது கடவுளால் சில நேரம் ஜெனிக்கப்பட்ட அது ஒரு விஷயங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பண்ணெல்லாம் போட்ட தலைவன் குட்டையா, ஆனால் ஞானம் பிறக்கும்போதே ஞானத்துவான். இவன் என்ன சாதிச்சிருப்பான், இவனுக்கு முன்னாடி சொல்ல ராமமூர்த்தி எல்லாம் இருந்தாங்க, அதுக்கு மேலே காலத்தின் ஓட்டத்தில் எங்கேயும் முளைச்சி அப்படி வெளியே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டான். ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்தவன், இந்த பயணம் அவன் பயணத்தை ஓரவனுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்து இன்று உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் இல்லை, அவன் பாரிஸில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், உன் பாடல் இல்லாமல் எவனுமே ஜீவிக்கவில்லை. நீ என்ன படிச்சியா, ஒன்றும் இல்லை, அது இயற்கை உனக்கு கொடுத்த வரம், வார்த்தா பெஞ்ச என்ன புதிய புண்ணியம். நாங்கள்லாம் பாராட்டப்படுகிறோம் என்றால் இந்த மொழிக்கு கடமைப்பட்டவர்கள், இந்த மண்ணுக்கு கடமைப்பட்டவர்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு கடமைப்பட்டவர்கள். நம்மை அடையாளம் காட்டியது இந்த மண்ணும் மொழியும். உலகம் முழுவதும் எங்கேயாவது போய் இந்த பாடல் அப்போ தான் இன்னொரு 10 ஜென்மம் இருந்தாலும் சினிமா கலைஞனாகவே பிறக்க வேண்டும். அம்பானியா மாட்டேன், டாடா பில்லா மாட்டேன், சினிமாவில் அது சொல்லு. இதை போன்ற அற்புதமானவர்கள் எதுவும் கிடையாது. நடிகர் திலகம் அவர்கள் என்ன படித்தாரா கல்லூரியில், அவருக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாரா நவரசத்தை, கடவுள் அவருக்கு நவரசத்தை கொடுத்தார்,
என்ன ரசத்தை எங்கே தொட்டால் அது எப்படி பிரதிபலிக்கும் என்று கண்டுபிடித்தது சிவாஜி. உச்சரிப்பு மட்டுமில்லை, அவர் குழந்தை மாதிரி வினயம் கிடையாது, ஒரு சூதுவாதம் இருக்கு. சத்தியமா, அம்மா சத்தியமா, ஒரு சூதுவாக இருக்கு. நடிப்பை தவிர ஒன்று இந்த நடிப்பு சொல்லி முடிச்சோடனே இந்த காலத்தில் நான் பார்த்துக்குறேன் இன்னும் கூப்பிட்டு டைரக்டரை கூப்பிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு, என்ன என்ன எத்தனை எத்தனை ஆண்டுகள் நீ நாடக அனுபவம் என்ன, உருடைய சினிமா அனுபவம் என்ன, ஒரு பாரராஜா ஒரு சாதாரண சின்னவன், உன் சர்வீஸில் உன் சத்தம் கேட்டு உன்னுடைய வசன உச்சரிப்பு பார்த்து நடிப்பை பார்த்து சென்னைக்கு வந்தவன். நான் திங்கிற சோறு நீ போடுகின்ற சோறு, நீ இல்லைன்னா நான் சினிமாவில் இல்லை. அவர் சொல்லுவார், ஒரு வாட்டி படி படி படிப்போம் அப்படின்னு சார் இன்னைக்கும் அப்படி போய் நின்று அவருக்கு அவரை அடித்து பார்த்துட்டு வருவார். இன்றைக்கெல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன நடிகரா, எல்லாருக்காக நான் ஆல் கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். உன்னை கடந்து எந்த நடிகனும் நடிக்க முடியாது. இனி வருகின்ற காலத்திலும் சரி, இருக்கின்ற காலத்திலும் சரி, என் கமலஹாசனாக இருக்கட்டும், எந்த நடிகராக இருக்கட்டும், உன்னுடைய பதிவு இல்லாமல் உன்னுடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பாரதி ராஜா இந்த மேடையில் பேசும் பாதிப்பு இல்லாமல் சொல்லுவது அந்த ஏற்ற இறக்கம் கூட நீ கற்றுக் கொடுத்த. மருதுமோகன் யாரும் செய்யாத வேலையை செஞ்சிருக்கார், அற்புதம். அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று கரைஞ்சிக்கிட்டாங்கன்னு இருந்தால் அப்படி நடிகர்களோடய கரைஞ்சிட்டான், கரைஞ்சிட்ட அக்கு வேறு ஆணி வேறு எழுதியிருக்கான். எனக்கு இப்போ ரொம்ப நேரம் பேசும்போது கூட உணர்ச்சி, எவ்வளோ நேரம் பேசினார் அதை பற்றி சொல்லி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வந்து லவ், அவர் மேல் கொண்ட அபரிமிதமான லவ், அது பொட்டன்ஷியாலிட்டிஸ் நடிகளும் அந்த பொட்டன்ஷியாலிட்டியை ஒட்டச்சு அப்படின்னு உலகத்துக்கு தெளிச்சிட்டான். இது ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம். நல்ல கலைஞனுக்கு அவர் கலைஞன் மட்டும் இல்லை, சரஸ்வதியினுடைய புதல்வன் சிவாஜி. நான் சொல்லுவேன், இளையராஜா நீ சரஸ்வதியோட புதல்வன். உன் ஐந்து வருடங்களில் சரஸ்வதி உட்கார்ந்துருக்காடான்னு, இதெல்லாம் ஆப்பா ஆத்தா பண்ண புண்ணியம், கடவுள் கொடுத்த வரம். எங்கள் நடிகதளம் இன்று உலகளவும் தமிழர்களால் பேசப்படுகிறார்கள், நன்றி. ஆனால் இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ராம்குமார் விக்ரம் பிரபுவோட ஒரு படம் பண்ணிட்டேன், குழந்தைய மாதிரி பிள்ளை பாருங்க, ஒரு திமிர் வந்துடும், என்ன பெரிய வீடு பிள்ளையே சிவாஜியோட அது துளி கூட இல்லாத ரெண்டு பிள்ளை. ராம்குமார் சரி, பிரபுலாம் குழந்த மாதிரி, ஐயோ ஐயோ, அவனோட ஒரு படம் பண்ணேன், உனக்கு கிளாக்ஸோ பேபின்னு தான் பேர் வைப்பேன். அற்புதமான பிள்ளைகள், நல்ல தாய் கமலாம்மாள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அது சிவாஜியின் குடும்பம் பல்கலைக்கழகம்.